அவர் சொன்னார், ரசூலா சொன்னாங்க தானே சொகம் கிடைக்குமான்னு பார்ப்போம் என்று சொல்லி போட்டேன். அவன் சொன்னாங்க, உன்னை கண் அவியாம இருந்ததுக்கு எல்லாக்கு சுக்குரு செய், ரசூல்லாவுடைய வார்த்தையை நீ செக் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டாயா, அந்த அளவுக்கு பெரியாளா நீ, உனக்கு கண் அவியாத்துக்கு எல்லாக்கு சுக்குரு செய்ன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லா பாதுகாக்கும் நாங்கள் எல்லாரும் அப்படித்தாங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரு மருந்து செய்கிறேன்டா ரசூலா சொன்ன மருந்தை, தேன் குடிக்கிறோம்டா, சந்தேகத்தில் குடிக்கிறோம், குடித்து பார்ப்போமே சுகம் கிடைக்குமா என்ற நோக்கத்தில், அப்படி ஒரு நாளும் கிடைக்காது. நிச்சயமாக ரசூலா சொல்லிக்கிறாங்க, குரானில் சொல்லப்பட்டிருக்கிற தேனில் சுகம் இருக்குது, நம்பிக்கையோடு குடித்தாலும் சுகத்தை தருவான். ஒருக்க குடித்து சுகம் கிடைக்கல, ரெண்டாவது தடவை, ரெண்டாவது இல்லாட்டி மூணாவது தடவை. ஒருத்தர் வந்தாரே, வந்து சொன்னார், யார் ரசூலல்லா, என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றால் போய்கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்கீல் ஆசல், இஸ்கீல் ஆசல், அவருக்கு தேனை குடிப்பாட்டுங்க. அவர் போய் தேனை கொடுத்தார், இன்னும் கூடிட்டது. வந்து சொன்னார், யார் ரசூலல்லா, தேனை கொடுத்தேன், இன்னும் கூடிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்கீல் ஆசல், திரும்ப தேனை கொடுங்க. தேனை கொடுத்தார், ரெண்டாவது தடவை வாரார், வந்து சொன்னார், யார் ரசூலல்லா, தேனை கொடுத்தேன், வயிற்று தோற்றம் இன்னும் கூடிட்டு, இன்னும் வயிற்றால் போய்கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்றாவது தடவை அவர் தேனை கொடுங்கண்டு, போய் கொடுத்தார், இன்னும் கூடிட்டு. நாலாவது தடவை வராரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு தேனை கொடுங்க. சதகல்லா வகதப பத்னு அஹீக், அல்லாஹ் உண்மை சொல்கிறான், அல்லாஹ் சொன்னது உண்மைதான், உன்னுடைய சகோதரனுடைய வயிறு போய் சொல்லுது, நீ தேனை கொடுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப போய் கொடுத்தாரு, அவருடைய வயிறு கிளியர் ஆகிட்டது, வயிற்றோட்டம் நின்றுது. அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஏன் முதல் தடவை கொடுத்து திரும்ப வந்து கொண்டிருந்துச்சு, இரண்டாவது தடவை கொடுத்தும் திரும்ப வந்து கொண்டிருந்துச்சு, மூன்றாவது தடவை கொடுத்தும் திரும்ப வந்து கொண்டிருந்துச்சு, அந்த சஹாபியுடைய நம்பிக்கையில் சந்தேகமா, ரசூலா சொன்னது நடக்குதான்னு பார்க்குற நியத்தில் செஞ்சாங்களா, இல்லை அந்த சஹாபி யக்கீனோடு தான் கொடுத்தாங்க. அவருக்கு அந்த வயிற்றோட்டத்தில் அவருடைய வயிறு எப்படி ஃபுட் பாய்சன் ஆயினால், ஃபுட் பாய்சன் ஆனால் வாந்தி வந்து கொண்டே இருக்கும், வாந்தி வாரதுதான் சிறந்தது. அது பாய்சனான உட சாப்பாடு அப்படியே வெளியாகிடணும், நெஞ்சானது வெளியாகிடணும், அதான் அவருக்கு நல்லவும். அதே மாதிரி இவருடைய கோளாறு, இவருக்கு வயிற்றோட்டம் வந்துட்டது, அந்த வயிறில் அப்செட்டான உணவு தான் வெளியாகுது. இப்போ திரும்ப தேனை கொடுத்தாங்க, தேனுடைய தன்மை சூட்டுத்தன்மை தான், அது இன்னும் கொஞ்சம் அந்த அசுத்தமானதை வெளியாக்கத்தான் பார்க்கும். ரெண்டாவது தடவை வெளியாகுது, மூன்றாவது தடவை ரசூலா சொன்னாங்க, நான்காவது தடவை நின்றுட்டது, அவருக்கு அது வெளியாகாமல் இருந்ததுதான் சிரமம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த ஹதீஸ் மூலம் என்ன ஒன்று இன்னொரு பாடம்னு சொன்னால், இயக்கையினோட செய்யணும், ஒரு தடவை செஞ்சு சரியில்லையா ரெண்டாவது தடவை செய்யணும், மூன்றாவது தடவை என்னுடைய நம்பிக்கையோட கோளாறு தான் சொல்லி நான் சரியாக்கணும், திரும்ப இயக்கையினோட குடிக்கணும், அல்லா சுகத்தை தருவான். ஒரு ரெண்டு ரக்கா தொழுட்டு துவா செஞ்சோம், ஒரு விஷயம் நடக்கலை, நான் தொழுட்டு கேட்டு நடக்கலைன்னு விடக்கூடாது, திரும்ப தொழுதுட்டு அல்லாட்டி கேட்கணும், நடக்கலை திரும்ப யக்கீனோட இன்னும் உறுதியாக தொழணும். எப்படி அந்த சஹாபி, வீட்டில் ஒன்றும் இல்லை, மனைவிட்டு கேட்குறாங்க சாப்பிடாதான் இருக்க, ஒன்றும் இல்லை, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, போய் தொழுகிறாரு, தொழுட்டு துவா செஞ்சுட்டு வர்றார், வீட்டுக்கு வந்தால் ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை, திரும்ப பள்ளி ஆசிரியருக்கு போகிறார், போய் தொழுகிறார், துவா செய்கிறாரு, பிறகு வீட்டுக்கு வர்றார், கேட்குறாரு ஏதாவது எல்லாம் அனுப்பினானா, ஒன்றும் இல்லை. பிற மனைவிட்டு சொன்னால், நீனும் வீட்டில் தொழு, நானும் பள்ளிக்கு போய் தொழுகிறேன். இவர் வீட்டு பள்ளிக்கு போய் தொழுது, அழுது துவா செய்கிறாரு, வீட்டில் மனைவி தொழுகிறா, துவா செய்கிறாங்க, திரும்பி வரும்பொழுது வீட்டில் அடுப்பிலிருந்து புகை வெளியாகிற விளங்குது. கேட்டார், என்ன நடக்குது, இல்லை அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பிட்டான், ஏன்னா திருகைக்கல் சுத்த தொடங்கிச்சதே, திருகைக்கல்லேருந்து மா வந்து கொண்டிருக்கு, அடுப்பு தந்தூர போய் பார்த்தால் அதில் ரொட்டி நிரம்பியிருக்கு, அந்த மா வந்து கொண்டு இருக்கு, கடைசிக்கு தூக்கி பார்த்தா மா எங்கேருந்து வருதுண்டு, அதோட மா வரன்னு நின்றுட்டது. சகோதரி பெரியார்கள், இதன் மூலம் என்ன படிப்பினை என்று சொன்னால், ஒரு தடவை தொழுதோம் கிடைக்கலன்னா விட்டுறக்கூடாது, ரெண்டாவது தடவைக்கு தொழணும், மூன்றாவது தடவை தொழணும். ஒருக்க தொழுவிட்டுக்கு துவா செஞ்சம் தலைவலி குணமாகல, விடுறதல்ல, திரும்ப தொழுவிட்டு அல்லாட்ட கேட்கணும். சூரா ஃபாத்திஹா ஒருக்க ஊதினோம் சுகமாகல, அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போகிறல, திரும்ப எல்லாம் ஓதி ஊதணும், யக்கீனோட எந்த அளவுக்குண்டா அதை கொண்டு சுகம் அடையணும், தொழுது தொழுது கேட்டு பெற்றுக்கொள்ளணும், இதான் யக்கீன் என்று சொல்லுது.
இது ஈமானோட உறுதிப்பாடு. யக்கீன், ஈமான்ல யக்கீன் கட்டாயம், அது இல்லாமல் ஈமானை கொண்டு சாதிக்க முடியாது. ஈமான்ல யக்கீன் இருந்தால் தான் எங்களோட தொழுகை மூலமாக, எங்களுடைய துவாக்களின் மூலமாக, எங்களுடைய இந்த மருந்துகளின் மூலமாக சாதிக்க முடியும். யக்கீனுடைய குறைபாட்டுக்கு மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு எங்கள்கிட்ட ஈமான் இருக்கு இல்லை, இல்லைன்னு இல்லை, ஆனால் யக்கீன் இல்லை. ஈமானுக்கு யக்கீனுக்கு என்ன வித்தியாசம்? ஈமான நம்பிக்கை, யக்கீன உறுதிப்பாடு. அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதி. உதாரணமாக காதர் நானா ஒருத்தர் இருக்கிறாரு. காதர் நானா எப்படின்னா, அவர் குறி பார்த்து ஷூட் பண்ணினால் அல்லது அம்பை தான், அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்து ஷூட் பண்ணாலும் குறி தவறாது. அந்தளவுக்கு டேலண்ட் ஆனவர். இப்போ ரெண்டு பேர் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. காதர் நானா இப்படி அவர் ஷூட் பண்ணினார்டா, குறி தவறாது, பறக்கிற பறவையை கூட ஷூட் பண்ணுவார், ஒரு சாமானை வீசிட்டு அதை ஷூட் பண்ணினாண்டா அதுவும் தவறாது, அம்பை தாண்டா குறி தவறாது, அப்படின்னு பெருமை பாராட்டி பேசுகிறாங்க ரெண்டு பேரும். இவர் ஒன்றை சொல்ல அவர் ஒன்றை சொல்லார், ஓ நீங்கள் சொல்ல சரிதான், அவரும் புகழ்றார் இவரும் புகழ்றார். இப்படியே ஒரு அரை மணி நேரமாக பேசினாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து காதர் நானா வர்றாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களோட ஆயுசு நூறு, இப்போ தான் உங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம், என்ன பேசுனீங்க, இப்படித்தான் காதர் நானா பார்த்து அம்பைதார்ன்னு சொன்னால் அது குறி தவறாது, நல்ல ஷூட் பண்ணினார்னா அது குறி தவறாது, பறக்கிற பறவையை குறி வச்சு ஷூட் பண்ணுவார் அம்பைவார், குறி தவறாது அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ காதர் நானா சொன்னால், நீங்கள் சொல்ல சரிதான், உண்மைதான், கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே, நீங்கள் ஒருத்தர் வந்து நில்லுங்க, உங்களோட தலைக்கு மேலே எப்பலை வைக்கிறேன், எப்பலை வச்சு நான் ஷூட் பண்ண போகிறேன், ஒருத்தர் வந்து நில்லுங்கண்டு. அவர்கிட்ட சொன்ன அவர் சொல்கிறாரு, காதனான நீங்கள் சரியாக ஷூட் பண்ணுவீங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா கொஞ்சம் கீழானா தலை போயிடுமே, தலை போகமே எனக்கே எல்லாம்னு சொல்லிட்டார். மற்றவர் சொன்னார், இல்லை காதனான நான் நிற்கிறேன், எனக்கு மேலே எப்பல் எப்பல் இல்லை, தேசிக்கா லெமனை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணால் பரவாயில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் உங்களுக்கு குறித்து வராது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். முதலாவது சொன்னது ஈமான், ரெண்டாவது சொன்னது யக்கீன். ஈமான்னா அவரால் செய்யலை, அவர் செஞ்சால் மிஸ் ஆகாது, எரிஞ்சால் மிஸ் ஆகாது, ஷூட் பண்ண மிஸ் ஆகாதுங்கிறது எம் ஈமான், நம்பிக்கை காதர் நானா மீது. ஆனால் யக்கீனா பிரச்சனை வரும்பொழுது தான் வழங்கும். அங்கே போய் நில்லுங்க, உங்களுக்கு மேலே நான் ஷூட் பண்ண போகிறேன், உங்களோட எப்பலுக்கு ஷூட் பண்ணுவேன் சரியாக குறித்து வராமல் நில்லுங்கன்னு சொன்னால் நிற்கிறோம், இதுக்கு தான் யக்கீன் சொல்கிறது. இன்றைக்கி நாங்கள் அல்லாஹ் கொண்டு தான் ஆகுது, அல்லாஹ் சுகத்தை தாரான், நல்லா லேசாக்குறான்லாம் சொல்கிறோம், உதவி செய்கிறது அல்லாஹ் தான், நோயை குணமாக்குற அல்லாஹ் தான், பிரச்சனை வந்தால் லேசாக்குற அல்லான்னு சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நடக்குது, அல்லாஹ் தான் உதவி செய்கிற, இருந்தாலும் ஹாஜாட்டை கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, சுகம் அல்லாஹ் தான் தார, இருந்தாலும் டாக்டர்கிட்ட போவோமே, இதுக்கு பேர்ஷு இருக்கு, இதுக்கு பெருசு இருக்கு. இது ஈமானோட குறைபாடு, ஒன்றுக்கு ஈமான் இல்லாமல் போகிறது, அதுக்கு பேர் குஃபுர். அல்லாஹ் உதவி செய்கிறதில்லை, அல்லாஹை கொண்டு ஒன்றும் ஆக இல்லைன்னு சொன்னால் அவன் காஃபிர். அல்லாஹ் தான் செய்கிறான், அதோடு சேர்த்து மறந்து அல்லாஹ் தான் உன்னை வலிக்கிறான், அதோடு என்னுடைய கடை என்று வந்துட்டு அதுக்கு பேர் ஷிர்க், பார்ட்னர்ஷிப். கடை நானும் தான், என்னுடைய தான், இருந்தாலும் அவரும் பார்ட்னர் என்று சொன்னால் தான் ஷிருக்கு, பார்ட்னர்ஷிப், ஷரீக்னா பார்ட்னர், அவரும் நானும், அல்லாவும் மருந்தும், அல்லாவும் டாக்டரும், அல்லாவும் கடையும், அல்லாவும் கம்பெனியும், அல்லாவும் நானும், இதுதான் ஷிருக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஷிருக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், எங்கள் எத்தனை பேர் நம்பிக்கை, எங்கள் வார்த்தைகள் பேச்சு எடுப்படி ஆகுது. இதீமானுடைய குறைபாடு சகோதரி, இன்னல்லாஹ் அல்லாஹ் யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக் மின் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க மன்னிக்கிறது இல்லை, அதல்லாத பாவங்கள் எல்லாம் நாடினவர்களுக்கு மன்னிப்பான், விபச்சாரத்தை மன்னிப்பான், கொலையை கூட எல்லாம் மன்னிப்பான், கலவை கூட எல்லாம் மன்னிப்பான், தொழாமல் இருந்த பாவத்தை கூட எல்லாம் மன்னிப்பான், ஆனால் ஷிர்க் எல்லாம் மன்னிக்க மாட்டான், ஈமானில் குறையெல்லாம் மன்னிக்க மாட்டான். அப்போ இன்றைக்கு எங்களோட ஈமானில் குறையில்லாண்டு யாருக்கு சொல்லலும், இன்றைக்கி நாங்கள் பிரச்சனை வர மட்டும் யார்கிட்ட உதவி தேடுகிறோம், எங்களோட சிந்தனை எங்கே போகுது, எங்களோட சிந்தனை எங்கே போகுது? இலாஹ் என்றால் லா இலாஹ, இலாஹ் என்று சொன்னால் வணங்குறதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்ற அர்த்தம் இருக்கு, கடவுள் என்ற அர்த்தம் இருக்கு, வணங்கப்படக்கூடியவன். இந்த அரபி வார்த்தை இலாஹ் இருக்குது, காலி பைதாவி ரஹமத்துல்லாஹி தஃப்சீரில் இதை ஆராயிறாங்க, பல கிதாபில் வந்திருக்குது.
இந்த இலாஹ் என்ற வார்த்தை எந்த